The stitches made in Madras visit our store at Ashok Nagar for your custom tailoring services. இன்னைக்கு டே தேர்ட்டி போரை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ரொம்ப ஸ்பெஷலான சொல்லலாம் கமல்ஹாசன் அவர்களோட பிறந்த நாள் அதுக்கு நாகார்ஜுன் அவர்கள் அந்த சைட்ல இருந்து மலையாளத்துல விஷ் பண்ணுது இப்படி தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரிய நடிகர்களுமே ஒன்னா பார்க்க முடிஞ்சது செம்ம ட்ரீட் ஆந்தது என்னதான் இருந்தாலுமே நாளைக்கு எபிக்ஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா இருக்கத்தான் செய்து இந்த சுரேஷ் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நாளை வரைக்கும்

அப்படின்னு கேக்க வந்து ப்ரோமோ காட்டினாங்க அதே தான் சொன்னாரு அதுக்கப்புறமே வந்து ஒரு ஸ்பெஷல் கேக் வந்து பிரிப்பேர் பண்ணிருக்காங்க கமல்ஹாசன் அவரோட பர்த்டேக்கு அந்த கேக்க வரவழைச்சு கூட மீட் பண்ணாரு கல்சர்மே வந்து ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் மாதிரி ரொம்ப அழகான ஒரு ட்ரிபியூட்டை பண்ணாங்க நீ எங்கப்பா நீ இவ்வளவு தெரிய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அழகா பண்ணாரு ஆஜித் இன்னைக்கு அது மட்டும் இன்னொரு முக்கியமான பதவியும் என்னன்னா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் என்னுடைய தகப்பனாரோட இறந்த நாளும் கரெக்டா இந்த நாள் தான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சைலன்ட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு எமோஷனல் மூமெண்ட் நடந்தது கமலஹாசன் அவர்கள் ஸ்டேஜ்ல அழுது ஏன்னா மியூசிக்கல் ட்ரிபியூட் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா அதுல மேக்சிமம் எஸ்பிபி அவர்களோட சாங் யூஸ் பண்ணி எல்லாருமே பாடினாங்க அதனால ரொம்ப எமோஷனல் ஆகி ஒரு பர்த்டேக்கு வந்து அவர் எனக்கு ஒரு விஷ் பண்ணாரு ஸோ அந்த விஷ் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ போட்டாங்க அந்த ஆடியோ ப்ளே பண்ண ப்ளே பண்ண கமல்ஹாசன் அவர்கள் கண் கலங்கிட்டாங்க அதை பார்த்து ஹவுஸ்மேட்

ஏன்னா சிவானி கேபி வந்து ப்ராப்பரா வீடு கூட்டி அதுக்காக வந்து அவ்வளோ சத்தம் போது பேசியிருந்தாரு நைட் நேரத்துல இங்கேயுமா அந்த பஞ்சாயத்து அப்படின்னு தோணுச்சு இந்த ஒரு மூமெண்ட் சம்ம மூமெண்ட் அமைச்சு இன்னைக்கு பிக் பாஸ்ல பிக் பாஸ் இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களோட அறுபத்தி ஆறாவது பிறந்த அதுக்கு ஸ்பெஷலா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட பண்ணிட்டு இருக்க விக்ரம் படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா சோ அத அபிஷியலா பிக் பாஸ் ஸ்டேஜ்லயும் லோகேஷ் அண்ட் அனிரத் கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அத ஹவுஸ் மேட்ஸுக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க செம்மையா இருந்தது பாக்கிறதுக்கு அந்த மூமெண்ட் அதுக்கப்புறமே அதை வந்து நாகார்ஜுனா விஷ் பண்ணாரு சார் ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு விஷ் பண்ணது மட்டும் இல்லாம சார் இங்க பாருங்க தெலுங்கு பிக் பாஸ் வந்து தமிழ் பிக் பாஸ் மீட் பண்ணுது உங்க பர்த்டே வேற இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் ரூல் ஒன்று பண்ணு சார் ஏன்னா வந்து உங்க பர்த்டே இல்லையா சோ வந்து அஞ்சு பேர் இங்க நாமினேட் ஆயிருக்காங்க அவங்க இருந்து ஒருத்தர்ல நீங்க காப்பாத்தணும் சார் உங்க பர்த்டே கிஃப்டா ஒருத்தருக்கு வந்து நீங்க அது கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்ல அந்த கார்டை வந்து இன்னைக்கு காமிச்சு தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து ஹாரிகா அப்படின்னு ஒருத்தன் வந்து சேவ் பண்ணிருக்காரு கமலாசன் அவர்கள் சோ ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்டா இருந்தது இது பிகாஸ் தெலுங்கு பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் மீட் பண்ணிருக்கு தமிழ் பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் மீட் பண்ணிருக்கு ஆஹா நீங்க நினைக்கலாம் என்ன மீட் பண்ணிருக்கேன் ஒரே

மெசேஜ பதிவு பண்ணாரு கமல அவர்கள் ஏன்னா நீங்க செஞ்சது ஒரு மாதிரி பெரும் தவறு சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சபை அலங்காரமும் ஒன்னு இருக்கு சோ அதை கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாலாஜிக்கு ஸ்ட்ராங்கான அட்வைஸும் பண்ணாரு ஓகே பாலாஜி உங்களுக்கு முடிச்சிட்டோம் அடுத்து சம்யுக்தா கேப்டன்சி வருமா சார் சொல்லுங்கள் சம்யுக்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்கள் வந்து சோம சொல்லிகிட்டே இருந்தீங்களா அடிக்கடி அவர் வந்து பப்பெட் கைப்பாவை ஆகிட்டார் கைப்பாவை ஆகிட்டார் ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த வாரம் கைப்பாவை ஆகிட்டீங்களோ பாலாஜிக்கு அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு மேனிப்புலேட்டட் கேப்டனாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கமல் அவர்கள் சொல்ல ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே அந்த ஒப்பீனியனை கேட்டார் உடனே ரியோ எழுந்திரிச்சு கேப்டன் சம்யுக்தாவை காணோம் சார் ஒரு ஜென்ரலான சம்யுக்தாவாக தெரிஞ்சாக அப்படின்னு சொல்லிட்டு ரியோ அவர்களும் கருத்து வச்சார் ஸோ இந்த வாரம் கேப்டன்சி மேலே இருந்த தவறையும் சுட்டி காமிச்சிட்டாரு கமல் அவர்கள் அதுக்கப்புறமா சாரி நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா வைக்கிறீங்க ஓகே பட் அது வந்து ரொம்ப பர்சனலா போயிடக்கூடாது அது பொதுவா இருந்தா ஓகே ஒரு பாயிண்ட் மட்டும் அழுத்தி அழுத்தி அந்த கேப்டனுக்கு தகுதி இல்ல தகுதி இல்ல அப்படின்னு சொல்லவே கூடாது சோ வந்து எதை வைக்கிறதா இருந்தாலும் ஒரு மாதிரி பொதுவா வச்சுட்டா அது நல்லது அப்படிங்கிற மாதிரி கமல் அவர்கள் ஆரிக்கும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிப்ஸ

அவன் கொடுத்துட்டா அவங்க ஜாலியாக பிரியாணி சாப்பிடுவாங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லி யாருமே சேவ் செய்ய படலை இன்னைக்கு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பற்றியான எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் விடை பெற்றார் ஸோ ஹவுஸ்மேட்ஸ் இருந்து விடைபெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து மோகன்லால் அவர்கள் வந்து கமல்ஹாசனுக்கு விஷ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ்மேட்ஸா ஒவ்வொரு டைம் மீட் பண்ணுறப்பையும் கமல்ஹாசனோட பர்சனல் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே வந்து மீட் பண்ணி விஷ் பண்ணிட்டு போனாங்க மூமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருந்தது ப்ராசஸ் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார்டிங்லீ சொன்ன மாதிரி சுரேஷ் அவர்கள் இனிமேட் செய்யப்பட்டார் இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு ஆனால் அது எப்படி உண்மை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நாளைக்கு தான் பார்க்கணும் ஸோ நீங்க இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணிருங்க முக்கியமா லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் அண்ட் டோன் ஃபேக்ட் டூ க்ளிக் பாய் கால்